கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள வெட்காளியம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு தலைக்குளம் கிராமத்தில் உள்ள வெட்காளியம்மன் கோவிலில் பார்வதி கோலத்தில் கையில் சூலத்துடன் எழுந்தருளிய அம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்ட அம்மனுக்கு பக்தர்கள் பம்பை மேளதாளங்கள் முழங்க தாலாட்டு பாடல்கள் பாடி விடிய விடிய நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பம்பை உடுக்கை முழங்க தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கையில் தீபம் ஏந்தியபடி அம்மனை தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் தேவூர் அருகே உள்ள தேவதுர்கை அம்மன் ஆலயத்தில் மிளகாய்க்குண்டு பத்திங்கரா தேவிக்கு சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் உலக அமைதி வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் யாக குண்டத்தில் மிளகாய்களை கொட்டினர். இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். Yeah.